ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு லட்டுஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸ் மசால் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டீ கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்டில் அதே டெக்ஸ்சரில் கிறிஸ்பியான மசால் வடை எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் லட்டுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மசால் வடை பண்ணுறதுக்கு நான் 300 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு துண்டு பட்டை, ஒரு 6-7 உரிச்ச பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நான் 5 நம்பர் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் மிக்சியில் லைட்டாக ஒரு சுத்து சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூட ஊற வச்ச கடலைப்பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். ரொம்ப மைய அரைக்காதீங்க. இப்போ மீதி இருக்க பருப்பையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பருப்பு அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு பருப்பு அரைப்படலை அப்படின்ற மாதிரி ஃபீலாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம். இது கூட பொடி பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், வடைக்கு தேவையான அளவு உப்பு, நறுக்கின மல்லி இலை, பொடி பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கலாம். இதை உள்ளங்கையில் வச்சு தட்டினீங்கன்னா உங்களுக்கு வடை ஷேப் கிடைச்சிரும். இதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான். நான் சைடில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ரெடி பண்ண வடையை எண்ணெயில் சேர்த்துடலாம். வடை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, வடையில நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ இதை எண்ணெயிலிருந்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பராக மசால் வடை ரெடி ஆயிடுச்சு. கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்ல அதே கிறிஸ்பினஸோட சூப்பரான மசால் வடை வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். மீதி இருக்க மாவையும் இதே மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனல் லட்டுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி.